ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ ஒரு நின்று நாளுக்கு பிறகு நம்ம ஒரு சர்வதேச ஒரு செய்தி பேசலான் இருக்கேன். இது பேசி இந்த மாதிரி பேசி கொஞ்சம் நாளாயிடுச்சு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே போயிட்டோம். டைட்டானிக் கப்பலுங்கிறது நம்ம யாருமே மறக்க முடியாது. அதை நம்ம பார்த்துருக்கோமோ இல்லையோ, ஆனால் அந்த படத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அது படம் மூலமாக டைட்டானிக் ஒன்று வந்துச்சா 90s தொடக்கத்தில். அது ஒரு பெரிய 1900 தொடக்கங்களில் முதல் கப்பல், அது பிரம்மாண்ட கப்பல், சொகுசு கப்பல்னு ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க அதை பற்றி. அப்புறம் அந்த கதை ஜாக்கு, அது சும்மா கதை தான் இருந்தாலும் அது நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. அப்படி ஒரு தமிழர்களிடம், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிடம் நீங்கள் இடம்பெற்ற கப்பல் டைட்டானிக். அந்த கப்பலை தேடி போகிறது, அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் அப்படி தொடர்கிற கம்பெனி ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலம் சுற்றுலா பயணிகளையும் கூட்டி போயிருக்கிறாங்க. வாங்க உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி போயிருக்கிறாங்க. அந்த கம்பெனி கூட்டி போயிருக்குற கூட்டி போனதில் இப்போ 6 பேர் உயிருடன் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மூழ்கிருச்சு. என்ன நடந்துச்சு? அந்த கம்பெனி பிரச்சனையா, நீர்மூழ்கி கப்பல், இல்லை ஹியூமன் ஃபால்ட்டா, டெக்னிக்கல் எரரா, என்ன நடந்துச்சு? இப்போ 6 பேர் உயிர் கேள்விக்குறி ஆயிடுச்சு. குறிப்பாக ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏற்கனவே நீர்மூழ்கி பற்றி பேசியிருக்கோம். நீர்மூழ்கி கப்பல்ன்றது வேற, அது வந்து எப்படின்னா அதோட ஃபியூவலில் வந்து டீசலில் இயங்கும் பேட்டரி ஒரு பேரலாம், அதே மாதிரி அணு உள்ள இயங்கக்கூடிய பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்குது. இது வந்து நீர்மூழ்கி கப்பல் கிடையாது. நீர்மூழ்கி அது படகுன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 டியூப், ஒரு ஒரு எப்படின்னா அது என்னென்னா ஒரு ஒரு சின்ன உருண்டை மாதிரி, அது அவ்வளோதான். அது பார்க்க ஒரு பொம்மை மாதிரி, பொம்மை குட்டி மாதிரி இருக்கும். இதுதான் அந்த இது, அதெல்லாம் அடியில் போயிருக்காங்க. இப்போ இதில் முதல்ல என்னென்னா, நம்ம டைட்டானிக்கை பற்றி பார்த்தாகும். டைட்டானிக் அப்படின்றது வந்து ஒரு வரலாறுனே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள், கப்பல், ஃப்ளைட்டு, இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பேசப்படும். 5 வருஷத்தில் மறந்துடுவான், 3 வருஷத்தில் மறந்துடுவான். இந்த மலேசியா ஃப்ளைட்டு போய் விழுந்தது ஆஸ்திரேலியா பக்கத்தில், அது கொஞ்ச நாள் பரபரப்பு செய்தியாக இருக்கும், போயிடும். அப்புறம் அது ஏதாவது திரைப்படமாக பல படங்கள் வந்திருக்கு. ஏன்னா Air Force 1 எல்லா படங்கள்லாம் இங்கிலீஷில் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அது போய் தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி வைக்கிற மாதிரி இது ஒரு படம், அதை பற்றி பேசப்படும், அதெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த டைட்டானிக்கோட வரலாறே வேறு. எப்போ 200 முன்னாடி அளவில் இல்லை, 1890களில் ஒரு ஷிப்பிங் கம்பெனி, அவன் ஏற்கனவே 2 கப்பல், முதல்ல 1 கப்பல் கட்டி டூர் கப்பல் மாதிரி விட்றான், பிரிட்டனை சேர்ந்த நிறுவனம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், அவன் நல்லா கப்பல் கட்டி தரான்னு சொல்லி இன்னொரு கப்பலை கட்டுறான். கட்டினோன்னே அடுத்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, மிகப்பெரிய தரையில் இருக்கிற பங்களா மாதிரி மிகப்பெரிய ஒரு கப்பலை நம்ம கட்டி ஆகணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், அரண்மனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுவும் பிரிட்டனை சேர்ந்த நிறுவனம். அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து பீக்கில் இருக்க காலகட்டம், காசு கொட்டுது, உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடா அமெரிக்காலாம் கிடையாது, பிரிட்டன் தான் அன்னைக்கு இருக்கு, சூரியன் மறையாத நாடு அப்படின்ற காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த கப்பல் கட்டப்படுது. எப்படின்னா ABCDEFG 7 ஃப்ளோர், ஒவ்வொரு ஃப்ளோரும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நவீன கால இப்போ க்ரூஸ் இருக்கு இல்லையா, அந்த இது பெரிய பிரம்மாண்டமான க்ரூஸ்லாம் இல்லை, இதோடைய தாய் எதுன்னா டைட்டானிக் தான். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கட்டுறாங்க. கட்டிட்டு 1900களில் பிளான் எண்டில், 1911 கப்பலை உள்ளே இறக்குறாங்க, 12 பூங்கா போயிடுது. இந்த கப்பல் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, ஃப்ரெஞ்சு பேப்பர், ஜெர்மன் பேப்பர், இட்டாலி பேப்பர்லாம் இப்படி ஒரு கப்பல் கட்டுறாங்களாம், இப்படி ஒரு கப்பல் வரப்போதான் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் விமானங்கள் கிடையாது. 1800களில் விமானங்கள் இப்போ இதெல்லாம் இல்லை, இருக்குது. ரயில் எல்லாம் இப்போ தான் சும்மா நீராவியில் சும்மா அது பெரிய அளவுலலாம் இது இல்லை. பேருந்துகள்லாம் இப்போ ஒரு கார்கள்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் அப்பப்போ அதெல்லாம் பெரிய அளவில் மக்கள் பயன்பாடுகளில் பணக்காரன் கோடீஸ்வரம் பெரிய ஆட்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய காலம். ஆனால் கப்பல் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மக்கள் போக்குவரத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது கப்பல் தான். விமானம் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு மேலே 2000 ஆண்டுகளுக்கு மேலே இந்த எப்படி தண்ணியில் வந்து ஒரு பலகையை வச்சு போன காலத்திலிருந்து. ஏன்னா இப்போ நீங்கள் மலேசியாலாம் போனீங்கன்னா மியூசியத்தில் பார்க்கலாம், ஒரு ஆள் உட்காரக்கூட முடியாது அந்த அளவுக்கு, இப்படி ஒரு பாம்பு படகு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதையும் வந்து இன்னையும் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா 500 வருடங்கள், 400 வருடங்களுக்கு முந்தியதை இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க.
அந்த படகு பார்த்தீங்கன்னா வித்தியாசம், இதில் எப்படா உட்காந்து ஓட்டிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி. அதற்கு முந்தைய காலகட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் இருக்குல்ல, காலங்காலமாக அந்த கப்பல் தான் பெருசு. அப்போ இந்த கப்பலை நவீனப்படுத்தி போடும்போது உலகம் பூரா பேச்சாக இருக்குது, எல்லா இடத்துலையும் நியூஸ் வருது, பரபரப்பாக வருது. அந்த காலத்திய பேப்பர்கள் இப்போ கூட நீங்கள் வெப்பில் போனீங்கன்னா அந்த டைட்டானிக்கை பற்றி நியூஸ் வந்த, அதாவது 1912 வெளிவந்த நாளிதழ், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பில்டப் கொடுத்து இப்படி ஒரு கப்பல் கட்டுறாங்களாம், அப்படி கட்டுறாங்களாம், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற பேச்சு. அடுத்து கப்பல் வந்தோடனே வந்துருச்சு இந்த கப்பல்னு, அதுக்கப்புறம் கப்பலில் இவ்வளோலாம் இருக்குதுன்னு பார்த்து ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் இந்த கப்பலில் நம்ம போக முடியுமான்னு ஆச்சரியப்படுறான். இப்படி ஒரு பில்டப் கொடுத்தது தான், பில்டப்லேயே வந்தது தான் இந்த டைட்டானிக். பில்டப்பு பில்டப்பு பயங்கர நேமு உலகம் பூரா டைட்டானிக்கை பற்றி பேச்சு அப்படின்னு போயிட்டுருக்கும்போது பணக்காரர்கள்லாம் அதில் சரி, ஏழை சரி, மிடில் கிளாஸ்லாம் அதில் போகவே முடியாது, ஏன்னா பை ஹை ரேட்டு. அப்போ பிரிட்டன் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள், ஏழைகளுக்கு போக முடியாதுல்ல, ட்ரெயின் தானே சாதா கப்பலில் இருக்கு அப்பயே, சாதா கப்பல் ஏழைகள். ஆமாம் ஆமாம், இப்போ இலங்கைக்கெல்லாம் கப்பலில் தான் போவாங்க அந்த காலத்தில், ஃப்ளைட்லலாம் ஏழைகள். பிரம்மாண்ட கப்பலில் போக முடியாது, இது வந்து சொகுசு கப்பல். நீங்கள் பயணிகள் கப்பல் வேற, சொகுசு கப்பல் வேற. இப்போ இதில் வந்து என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் பில்டப்பு இது ஒரு யானை பல் உலகம் போகும், நகை உலகம் போகும், புலி நகை உலகம் போகுன்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே இந்த அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டானிக் கிளம்புது, பிற பல கோடீஸ்வரர்களை ஏற்றி கொண்டு அப்படியே அமெரிக்கா வழியாக போய் அப்படியே போகுது. அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆமாம், அதாவது ஒரு ஒரு பர்பஸ் காட்டி போகலாம். இல்லை, இது என்ஜாய் பண்ணுறக்க நாங்கள் இந்த நாட்டுக்கு போகிறோம் அதெல்லாம் கிடையாது. என்ஜாய் ஒரு 10-20 நாள் அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக உள்ளே சரக்கு அடிச்சுட்டு பாட்டி டான்ஸு சந்தோஷம் எல்லாம் கோடீஸ்வரன் பேரழகிகள் அதெல்லாம் ஒன்று பெரிய இடம், பெரிய கப்பல். கப்பல் கடலில் போகிறதுலே மாளிகையா, கடலுக்குள்ளே போகிறதுலே அரண்மனையா, அந்த மாதிரி ரூமு, இப்படி ரூமு, இப்படி ஃபுட்டு அப்படின்ற மாதிரி இருந்தவொடனே பணக்காரன் போகிற எழுதி போகிறான். அந்த படத்தில் ஏழைகளும் இருக்கிற மாதிரி காமிப்பான், கதாநாயகன் ஏழை அதில் இல்லை, அது வந்து படத்தோட திரைக்கதை அப்படி அமைக்கப்படுது. படத்துக்கு திரைக்கதைக்காக அப்ப என்ன, இந்த கப்பல் போய் மூழ்கிடுது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது பரபரப்பா ஒரு 10-15 வருஷத்துக்கு பேசப்படுது, 20 வருஷத்துக்கு பேசப்படுது, 25 வருஷத்துக்கு பேசப்படுது. எப்படின்னா பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல எல்லாம், ஜெர்மன்லேயோ இங்கிலாண்ட்லேயோன்னு வச்சுங்க, ஜெர்மன் கூட விடுங்க, அங்கே வந்து பாட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் ஒரு கப்பல் இருந்துச்சா, ஏதாவது சின்ன குழந்தைங்க கதை கேட்டுச்சுன்னா ஏதாவது நம்ம சொல்லுவோம்ல முடியலாம். இப்போ எந்த குழந்தை கதை கேட்குது, நம்மளை கடிச்சு வச்சுரு கதை எதை சொன்னோம்னா, ஏன்னா அது டிவியை பார்த்து எதை எப்பவுமே விளாண்டு. நம்ம காலங்களில் நம்ம பாட்டி கதை சொல்லியிருக்கோம், அப்போ வந்து கொரியன் சீரியஸ் கதையை சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு பாட்டி வட சுட்ட கதையை சொல்ல முடியல. அந்த காலகட்டங்களில் 1900s, 1950s அந்த காலகட்டங்களில் அந்த ஊர் கிழவிகள்லாம் பேரம்பேதிகளுக்கு இந்த கதையை சொல்லும், டைட்டானிக் கப்பல் இருக்குமா, உள்ளே மாளிகை மாதிரி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது முங்கிருச்சான், அடியில் போயிருச்சான், பேய் வந்துச்சான், பூதம் வந்து உள்ளே அமுக்கிருச்சான்னு ஆள் ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு இந்த டைட்டானிக் வந்து ஒரு பிரபலமான வந்து பாட்டி கதை வரைக்கும் ஃப்ரான்ஸ்லேயும் இங்கிலாந்துலேயும் பரவி அப்படி இருக்குது. இப்படியே ஆனால் அந்த டைட்டானிக் நேம் அவ்வளோ மார்க்கெட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு 87 இப்போ ஒரு கியூ போய் மூழ்கிச்சு இல்லையா, அதில் போனவர் மிஸ்டர் டைட்டானிக்னு அவர் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் தான் 87 போய் இந்த டைட்டானிக் கப்பல் அடியில் எந்த ஆழத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர். அதில் ஒருத்தர் ஃப்ரான்ஸை சேர்ந்தவர், அவர் வந்து என்னென்னா முன்னாள் ஃப்ரெஞ்சு கடற்படை வீரர். அதுக்கப்புறம் தான் படம் எடுக்கணுங்கிற ஐடியா 87 அதுக்கப்புறம் 97-97 வந்தது படம், 97 வந்தது. 87 அவர் போய் பார்த்த உடனே அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் ஜேம்ஸ் கேமரூன்ஸ் திரைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தனியாக இந்த மாதிரி உள்ளே போய் அதை பார்த்தவரை ஜேம்ஸ் கேமரூன் அந்த கப்பலை போய் பார்க்குறாரு. பார்த்தவொடனே கதை திரை கதையெல்லாம் எழுதி அந்த டைட்டானிக் படத்தை ஷூட் பண்ணுறாரு, கப்பலை செய்கிறாரு. சரியா, பல கோடி செலவில் பயங்கரமான செட்டெல்லாம் போட்டு பயங்கர பிரம்மாண்டமான அந்த படம் எல்லார் மனதிலையும் நிற்கக்கூடிய, போன ஜென்ரேஷனில் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் டைட்டானிக்ன்றது ஒரு இது. அதில் என்னென்னா ஜேம்ஸ் கேமரூன் வந்து அந்த டைட்டானிக்கை மட்டும் காட்ட அந்த சம்பவமே பெரிய சம்பவம், அதுக்குள்ளே ஒரு காதலை இணைச்சு, அதுக்குள்ளே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஏழையும் பணக்காரி ஓடிச்சு. அதனால தான் படம் ஓடிச்சு. ஓடிச்சு, அதுதான் ஓடும். ஏன்னா ஏழைகளை வண்டியில் ஏற்றினா தான் படம் ஓடும். ஏன் படம் பார்ப்பான் கோடீஸ்வரனா வந்து தியேட்டர்ல ஏழைகளுக்கான அரசியல் பேசினாதான் பணக்காரன். அது சினிமா, அந்த காலத்து சினிமாவில் தான் அதான டெக்னிக். ஆனால் இப்போ டைட்டானிக்கில் ஏழைகளை எட்டி வச்சிருவான், போனவொடனே கடலில் அப்படி முக்கி தள்ளி விட்டுருவான். நான் நீ அந்த படத்துலேயும் ஏழைகளை அவமதிக்கிற மாதிரி தான் காமிப்பான் படத்துலையும். அது அப்படி தானே வச்சா அவன், அப்போ தானே ஏழைகள் பணத்தை பிடுங்க முடியும்.
அப்போ இந்த படத்தை பில்டப் கொடுத்தா உலகம் பூரா பிச்சுக்கிட்டு ஓடுது. அதோட ஸ்க்ரீன் பிளே, லொக்கேஷனு, அட்மாஸ்ஃபியரு, அந்த செட்டு, மேக்கிங்கு, அதில் அந்த சாங் வேறு வந்துருச்சா. கவுண்டமணி படத்தில் கூட அந்த சாங்கை தூக்கி வச்சிட்டேன். அந்த அளவுக்கு வச்சு ஒரு 10 வருடம் அந்த கதாநாயகனும் கதாநாயகி புதுசு அவங்க கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தின் நம்பர் ஒன் கதாநாயகன் ஆகிட்டாங்க. நம்பர் ஒன் கதாநாயகியாக சில காலங்கள் இருந்தாங்க. இப்போ எங்கெல்லாம் வயசாகி போச்சுன்னு வச்சுங்க. அப்போ அப்படி அளவுக்கு அந்த படம் ஓடிச்சா. இப்படி ஓடணுன்னா இந்த டைட்டானிக்கை வந்து திருப்பி வந்து அதை மறக்கப்பட்ட கதையை உண்மையை சம்பவங்களை பூரா திரைக்கதையை மிக்ஸ் பண்ணி இவர் ஒன்று கொண்டு வந்தாலும் திருப்பி டைட்டானிக் பூஸ்ட் ஆகிடுச்சு. டைட்டானிக் வியாபாரம் எங்கேருந்து கிளம்புதுன்னா 1898 பிளான் பண்ணுறதுலேருந்து கிளம்பி 1998 வந்து படமாகி அப்புறம் 1912 மூழ்கின கப்பல் 2022 இப்போ ஒரு சம்பவத்தை செஞ்சு இன்றைக்கு வரைக்கும் உயிர்ப்போடு இருக்குது அந்த டைட்டானிக்ன்ற பேர். இப்போ இப்படி இருந்த டைட்டானிக் இப்படி முடிஞ்சு படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சா இப்போ அடுத்து இப்போ வருவோம். இப்போ கதைக்கு என்னென்னா இந்த கப்பலில் துருப்பிடிச்சு போய் கிடக்கு. அது ஒரு கப்பல் அவ்வளோதான் துருப்பிடிச்சு கிடக்கு. இதை போய் இதுக்கடா போய் பார்க்குறீங்கன்னா இதுக்கு சில பேருக்கு இருக்கேன் இருப்பாங்க. கோடிக்கணக்கில் காசை வச்சுட்டு நாங்கள் போய் டைட்டானிக் கப்பல் நீ பார்த்துக்கலாம். ஒரு ஆர்வம் தானே எங்கள் அப்பா பார்த்துருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்ச கப்பலாம் அதை நான் எப்படி இருக்குன்னு அதை போய் ஏன்டா போய் பார்க்குறீங்கன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் இதை பார்த்ததை பெருமை பேசுகிறதுக்காக போவான் அப்படின்ற மாதிரி. அமெரிக்க கம்பெனி ஒன்று என்ன பண்ணுறான், ஒரு கம்பெனி ஆரம்பித்து கடலுக்கடியில் ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது கடலுக்கடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவனை பூரா ஆர்கனைஸ் பண்ணி கடலுக்கடியில் சுற்றி காமிக்கிறது தான் அவனோட வேலை. அவன் கிட்டத்தட்ட ஒரு 200 டூருக்கு மேலே ஆப்ரேட் பண்ணியிருக்கான். பண்ணி கடலுக்கடியில் போய் இவர்களை சுற்றி இந்த மீன் ஈன் என்ன இருக்குன்னு, அதாவது ஆழம் கம்மியான கடலில் அப்படி பணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு இது வந்து இந்த டைட்டானிக் வியாபாரம் நல்லாயிருக்குமே, டைட்டானிக் கப்பலை போய் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஒன்று ரெடி பண்ணுவோம்னு சொல்லி ஏற்கனவே 2 நீர்மூழ்கி வச்சுருக்கான். மூணாவதாக 5 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு நீர்மூழ்கியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து டைட்டன். இந்த டைட்டன்னு வச்சாலே கடலில் போயிடுவான்ற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நீர்மூழ்கியை ரெடி பண்ணி விளம்பரம் கொடுக்குறாங்க. டைட்டானிக் கப்பலை கடலுக்கடியில் போக்கு பார்க்குற யார் யாரெல்லாம் வரீங்க நாங்கள் கூட்டு போகிறோன்ற மாதிரி இவங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்தா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா டெக்னிக்கலாக நம்ம 100% டெக்னிக்கலாக நமக்கு தெரியாது. இருந்தாலும் இது தொடர்பாக நம்ம ஆழ்கடல்லையோ இல்லை அண்டர் வாட்டரில் வந்து மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர் அரவிந்த், நம்மளோட நண்பர் அரவிந்த் அவர்கள்ட்ட நான் பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். அவர்கிட்ட பல காலம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நானும் கடலுக்குள்ளே குஞ்சு பார்த்தவன் தான். ஸ்கூபா டைவிங். ஆமாம், இல்லை அந்த மாதிரி அந்த பவளப்பாறைகளை பார்க்க பார்க்குறக்க கொண்டு போவாங்கல்ல. நம்ம விஜயாந்த் படம் பானுப்பிரியா போவாங்களே. ஆமாம், அது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆள் டூப்பு போட்டுறாங்க, அவங்க போக மாட்டாங்க, ஏதாவது தொட்டிக்குள்ள வச்சு மண்டையை மட்டும் எடுத்துருவாங்க. நம்ம போய் ஸ்கூபா டைவிங் குதிச்சு ஆகணும்னு சொல்லி ஒரு சிறு பயிற்சி எடுத்து இந்த தமிழன் ஆய்வு பார்ப்போ கடலுக்கடியில் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஆய்வில் கடலுக்கடியில் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தா தானே அதை எழுத முடியுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா அரவிந்தை பிடிச்சி அரவிந்த் தான் உதவுனார். எனக்கு வந்து பயிற்சி கொடுத்து கொண்டு போய் கடலில் இறங்கினார். கொஞ்சம் என்ன ஒரு 50 மீட்டர் 50 அடி போய் அவ்வளோதான் முடியும். என்ன இருக்குன்னு ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுக்காக போய் குதிச்சு தான் வந்துரு. எங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் கூப்பிட்டு போனார் அரவிந்த். அப்போ அரவிந்தை பேசும்போதும் அந்த தடம்பெய்த தமிழனுக்கு நான் எழுத அந்த புத்தகத்தின் போது அந்த கடலுக்கடியில் எவ்வளோ தூரம் போகலாம், இந்த குமரி கண்டோன்றாங்களே இதை போய் கண்டுபிடிக்க முடியுமா, இப்போ நீங்கள் குதிக்கிறீங்க இவ்வளோ ஆழத்துலாம் போகிறீங்க, நீங்கள் வந்து இந்தியாவில் நம்பர் 1 ஸ்கூபா டைவர் யார் அரவிந்த், நீங்கள் போக முடியுமா சார் எல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் சாத்தியமே இல்லை சார், ஏன்னா நீ 100 அடி 150 அடி வரைக்கும் போகலாம். அவர் ஒரு கணக்கு சொன்னார், 400 அடிக்கு மேலே போனீங்க அப்படின்னா மனிதன் வந்து மென்டல் ஆயிடுவானா, மூளை குழம்பிடுவான், ஏன்னா அந்த ப்ரெஷர் காரணமாக. அதுக்கு கீழே போனான்னா வெடிச்சு செதுவிடுவான். ஓ, எப்படி விமானத்தில் நீங்கள் போகிறீங்க, அழுத்தம் அதிகமாகும், ரத்த மூளை உட்காரம்லாம் வெடிச்சு போயிடும். ஓ, யாரும் நம்மளை தாக்க வேண்டியதில்லை. மீனின் எதனா பண்ண வேணாம், உங்கள் நீங்கள் வந்து தனி மனிதனாக மாஸ்க் போட்டு எல்லாம் போட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியும். சரி, இது வந்து ஒரு 150 அடி 200 அடி அவ்வளோதான், அதுக்கு மேலே மனிதர்கள் போக முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து இது போனால் கூட, நீர்மூழ்கி போனால் கூட வெளியில் யாரும் வர முடியாது, கண்ணாடி வெளியே தான் உள்ளேருந்து பார்க்க முடியும். அதுவும் மிக ஆழத்தில் போகாது, ஏன்னா போக முடியாது. அதற்கு தகுந்த நீர்மூழ்கிகள் இருக்குது, அது இருந்தால் தான் அவ்வளோ ஆழத்தில் போகும். இப்படி ஒவ்வொரு கணக்கு இருக்குது. நீங்கள் வெடித்து செதறி செத்து போயிடுவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்கூபா டைவிங் விஜயகாந்த் படத்தில் பார்க்குறதெல்லாம் சும்மா ஒரு 50-100 அடி அதுக்குள்ளே இந்த இப்போ அவ்வளோ பார்த்து உளவுத்துறையில் போயிட்டு வருவார். உளவுத்துறை படம் விஜயாந்த் அடி இதே டைட்டானிக் மாதிரி தான் கதை, கப்பலை போய் இது பண்ணுறாங்கல்ல. அதெல்லாம் வந்து தொட்டிக்குள்ளே வச்சு எடுப்பாங்க, தண்ணி தொட்டிகளை வச்சு. ஆனால் நீ உள்ளே போக முடியாது. உள்ளே பவளப்பாறையில் பார்க்குறக்கு அதுக்கு ஆர்வலர்கள் தனியாக இருக்காங்க. அதுக்கு தனியாக பாண்டிச்சேரியில் இருக்குது, சென்னையில்
பயிற்சியாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், இப்போ நான் குதிக்கும் போதே ஒரு பொண்ணு, நார்த் இந்தியன் பொண்ணு வந்தது, அது குதித்து ஒரு 50 அடி தான் போயிருக்கு, மூக்கில் ரத்தம் வந்துச்சு, அப்படி தூக்கிட்டாங்க, மேலே தூக்கிட்டு வந்து என்னன்னே தெரியல, ப்ரெஷர்லாம் அவ்வளோ இல்லை, அதுக்கு ஏதோ பிரச்சனை, பயிற்சி பெற்று தான் போச்சு, சின்ன பொண்ணு தான், ஒரு 22-23 வயசு. எனக்கு அதை பார்த்து இதாச்சு, இப்போ நம்ம தொழில் ரீதியாக கிடையாது, குதிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு அண்டர் வாட்டருக்குள்ளே வந்தால் இது பீதியை கிளப்பி விட்டு ஒரு புத்தகத்தை எழுதலாம் நினச்சிருக்கேன், உயிரே போயிரும் போலடான்ட்டு வந்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இது, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து கடல்ன்றது எப்படி வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கடலுக்கு அடியில், சரியா? இப்போ வந்து ஜேம்ஸ் கேமரூன் என்ன பண்ணார், இப்போ இந்த படம் வந்தது பாருங்கள், இப்போது கடைசியாக அவர் எடுத்தது அவதார் 2, அதில் அவர் செய்தது தான் மிகப்பெரிய உலக சாதனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன்லேயே மிக ஆழமான கடலோடைய அடிப்பகுதி வரைக்கும் போய் அங்கே என்ன சவுண்டு இருக்குன்றதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணார். மனிதன் வெளியில வர முடியாது, பேட்டரி காலியாச்சுன்னா இருட்டில் அப்படியே அவுட்டு, நீங்க ஆக்சிஜன் காலியாச்சுன்னா அவுட்டு, போயிட்டா உடனே மேலே வந்துடணும். இப்படி அவரே தனியா ஒரு நீர்மூழ்கியை செஞ்சு கோடிக்கு 100 கோடியோ 150 கோடியோ அது இதுக்கு ட்ரையல் பார்க்கறதுக்கு ரெக்கார்டிங்க்கு மட்டும் செஞ்சு அவரே இறங்கி போய் ரோபோக்களை ரெடி பண்ணி அந்த கால்கள் மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே, இவர் மட்டும்தான் இப்படி தான் உட்கார்ந்துருக்க முடியும், இப்படி உட்கார்ந்து ஆப்ரேட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணி சாதனை படைத்தார், உலக சாதனை படைத்தார், யார்னா கேமரா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் டைட்டானிக் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம், அவதார் 2லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பல பணக்காரங்களுக்கு ஆசையாச்சு, சினிமாக்கார செய்யும் போது நம்ம செலவு பண்ணிப்போம். ஒன்று அப்போ தான் இந்த ஆசையை காட்டி மோசம் பண்ணுற கும்பல் இறங்குறான். ஏன்னா இறங்கி என்ன பண்ணான்னா, நாங்கள் வந்து டைட்டானிக் கப்பல் அடியில் போய் காட்டுறோம், 14,000 அடி. இந்த ஆசைக்கும் அவதார் 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு ஆசையை தூண்டுறது போறாரு. அவரு 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, யாருக்கு, ஜேம்ஸ் கேமரூன். அவர் வயசான காலத்தில் தனியாக அந்த இதில் போய் லேண்ட் ஆகி அங்கே உள்ள மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணால் நம்ம போகலாமே அப்படின்னு போகிறாங்க. எவ்வளோ டிக்கெட்னா 2 கோடி. ஏற்கனவே நீங்கள் 2 டைம் ட்ரையல் போய், நம்ம இந்திய மதிப்பு, ஆமாம் இந்திய மதிப்பு, அந்த டைட்டானிக் கப்பலுக்கு அடியில் போய் எல்லாம் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்தால் சரி, டூரிஸ்ட் இதை போட்டுடலாம், 3 பேர் 6 கோடி, ஒரு கேப்டன், மொத்தம் 5 பேர், ஒருத்தன் கேப்டன், மீதி 4 பேர், 8 கோடி ரூபா சம்பாரிச்சிடலாம்ல ஒரு ரவுண்டில். 8 கோடின்னா சாதாரண வச்சுமா, நான் வாரத்துக்கு ஒன்று போட்டாங்கனால வருஷத்துக்கு எத்தனை, என்னாச்சு மாதத்துக்கு என்னாச்சு, எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முதல்ல இவங்களை சைத்தான சந்தில் ஏற்றுறாங்க. அதில் சிக்கனம் யாருன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெரிய தொழில் அதிபர், அவன் மகனோட போகிறான், பாகிஸ்தான் வம்சாவளி, பிரிட்டன், அங்கே பிரிட்டனில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வம்சாவளி, அவன் அவனோட பையன், இன்னொரு பிரிட்டனை சேர்ந்தவர், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கேப்டன் நாலாச்சா, ஃப்ரெஞ்சை சேர்ந்த நம்ம தானே தலைவன் வந்து யார், மிஸ்டர் டைட்டானிக்னு பெயர் பெற்ற அவர், இவரை ஏற்றி போகிறாய். போனால் கரெக்டாக 1:30 தொடர்பு கட்டாயிடுது, மேலே ஒரு கப்பல் நிற்கும், அதில் இருந்தால் இதை இறங்கி, அந்த தொடர்பு போனதுனால தான் அதை இறங்கி விடும். ஆனால் உடனே அவங்க இறங்கிட்டு தான் சொல்கிறாங்க, அந்த தொடர்பு தரைமட்டத்தில் இருக்க கப்பலுக்கும் இதுக்குமான தொடர்பு, போன உடனே வீரர்கள் உள்ளே இறங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் எங்கே கடல் எவ்வளோ பெருசு அது, இப்போ நீங்கள் ஒரு கப்பல் இப்படி இப்படி நிற்கிது, இதுலேருந்து நீர்மூழ்கி இறக்கி விடுறீங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா, இது அப்படியே டைரெக்டாக போனால் 14,000 அடியில் இந்த கப்பல் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு அப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்படி மேலே வரையும் பிளான் போட்டிருப்பீங்க. இது இறங்கினோடனே குண்டாக்க மாட்டாங்க, கிட்டா போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீ இந்த பக்கம் போய் நின்றுருந்தா கூட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, எங்கே போய் தேடுவீங்க, அதுக்கிட்ட இதே கட் ஆகிடுச்சுல்ல, அதோட கனெக்ஷனே கட் ஆகிடுது. இப்போ இவங்க இங்கே இறங்கி தேடுவானா, இந்த பக்கம் போயிடுச்சுன்னு தேடுவானா, இந்த பக்கம் தேடிச்சுன்னு தேடுவானா, இப்படி போயிடுச்சு, அது இப்படி சர்றன்னு ஏதாவது ராக்கெட் மாதிரி எங்கிட்டோ போய் எங்கிட்டோ போய் லேண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த 14,000 அடி திருப்பி போகிறதுக்கு இன்னொரு நீர்மூழ்கி வேணும்ல, அதை அவங்ககிட்டலாம் உடனே இருக்காது, கொஞ்சம் இறங்கி தேடிருப்பாங்க, 1:30 எதையாவது ஒரு இதை வச்சு இறங்கியிருப்பாங்க, அது எங்கிட்ட ஒன்று பிடிக்கிட்டு போயிடுச்சு, பிடிக்கிட்டு போனவுடனே எப்படி பார்க்குறாங்க, உடனே இறங்கினவன் ஏன் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இவன் இறங்க முடியாது, இவன் வந்து என்ன 150 அடிக்கு ஸ்டூபா டைவர் வேணால் இறங்கலாம், அதுக்கு மேலே அது ஒரு 4,000 அடிக்கு போயிடுச்சுன்னு வைங்க, என்ன எங்கே போய் என்னத்தை வச்சு இறங்குவீங்க, இப்படி போச்சு, ஏன்னா அதெல்லாம் இவங்க சுடுற வடை, ஏன்னா கம்பெனி முயற்சி பண்ணியோ பண்ணோம் உடனடியாக பண்ணவும் வந்து நாங்கள் சேர்த்துட்டேன், ஓனர் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க, உள்ளே வைக்க தான் போகிறாங்க, அது வேறு விஷயம், இவங்க போனவன் போனவன் தான். இதில் என்னென்னா பேக்கப், இதில் என்னென்னா 91 மணி நேரத்திற்கு ஆக்சிஜன் இருக்கும், 88 மணி நேரத்துக்கு பேட்டரி இருக்கும், ஆக்சிஜன் 88-91 மணி நேரம், அப்போ எத்தனை அது 3 நாளைக்கு தாங்கும், சரியா? இதுதான் இருக்குது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது டவர் கட் ஆயிடுச்சு,
கட்டாயிச்சுனா இவங்களால் மேலே வர்றது கஷ்டம். ஏன்னா அதில் பிரச்சனை இன்ஜின்லேயோ இதுலேயோ இந்த இந்த சர்க்கியூட்லேயோ எதுலேயோ பேட்டரியிலையோ பிரச்சனை வந்தால் தான் லிங்க்கு கட்டாகும். அந்த கேப்டன் என்ன பண்ணுவான், உள்ளே போனவன் அவன் ஏற்கனவே ரெண்டு டைம் போயிட்டு வந்திருக்கான், அவன் என்ன ஆனான்னு தெரில. எல்லாம் என்ன சொல்கிறான், ஏன்னா உள்ளே ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சிருச்சா, இல்லை பேட்டரி கட்டாகி பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா டோட்டல் இருட்டாயிரம்ல கடலுக்கு அடியில் என்ன. ஆனால் இன்னொன்று நான் ஸ்கூபா டைவிங் போகும்போது பார்த்தேன் என்னென்னா, இந்த நீங்கள் அரவிந்த் கூட பல வீடியோக்கள் அனுப்பியிருக்காங்கன்னா 100-150 அடியிலேருந்து பார்க்கும்போது இப்படி மேலே பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டு தெரியும், வெளிச்சமாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஏன்னா சன்லைட்டு இங்கே 150 அடியிலேருந்து இப்படி பார்க்கும்போது மேலே சூரியன் தெரியாது, வெளிச்சம் தெரியும். ஆனால் நீங்கள் 4000 அடியெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, இருட்டாக தான் இருக்கும், டோட்டல் இருட்டாக இருக்கும். இதில் பவர்ஃபுல்லாக உயிரினங்களும் இருக்காதா, உயிரினங்கள் இருக்கும், மீன் இருக்கும், டேஞ்சரஸ் ஸ்பைசிஸ் எல்லாம் இருக்கும். தாங்கும் இப்போ வந்து அந்த டைமை கிராஸ் ஆகிடுச்சு, இதை தாண்டிட்டால் அவங்க உயிர் வாழவே முடியாதுன்றது ஆணைத்தரமாக முடிவாகி கிட்டத்தட்ட இவர்கள் இனி மீட்க முடியாதுன்ற நிலைமைக்கு போயிட்டாங்க, செத்துட்டான்னு அர்த்தம். அன்னைக்கே செத்துட்டாங்க, அறிவிக்கல. ஆனால் வேற வழி என்ன நிலவரன்னு தெரியல. அந்த கியூப் வந்து நல்ல நிலையில் இருந்தாலுமே 91 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யாது, பேட்டரி அவுட், ஆக்சிஜன் சப்ளைலாம் முடிஞ்சிருக்கும், பேட்டரி அவுட் ஆனாலே எல்லாமே ஆஃபு, ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே அவுட். அப்போ அந்த டைம் கிராஸ் பண்ண உடனே தான் என்னாச்சுன்னா, இப்போ 1000 இன்னைக்கு என்னாச்சு, 4 நாளைக்கு மேலே ஆச்சு, 48, 80, 92 மணி நேரம் கரெக்டாக முடிஞ்ச உடனே அவங்க இனிமேல் இவர்கள் உயிர் பிழைப்பதற்கான இது. ஏன்னா நீங்கள் பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடச்சிட்டு வெளியில் வந்துடலாம், ஜன்னல் வழியாக தூக்கிடுவாங்க, இது வந்து நீங்கள் வெளியும் வர முடியாது. ட்ரெயினாக கூட ஏதோ ஒன்று வந்து ஜம்ப் பண்ணி ஏதாவது பண்ணலாம், கடலுக்கு அடியில் நீங்கள் வெளியே வந்தாலும் வெடிச்சு சதறி செத்துருவீங்க, நீ உள்ளே இருந்தாலும் வெடிச்சு சதறிவீங்க, இல்லைன்னா உள்ளே ஆக்சிஜன் இல்லாமல் செத்து உடம்பே வெடிச்சிருங்கிறீங்க வெளியில் வந்து. ஆமாம், ஏன்னா அந்த ப்ரெஷர் வேறு, அதோடைய தன்மை வேறன்றாங்க, மென்டல் ஆகிடுவாங்கன்றாங்க, மூளை நரம்பு மென்டல் ஆகி என்னென்னமோ உளர ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தண்ணி கடியில் போனால் அப்படி. ஸோ இப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ இன்னைக்கு அந்த டைம் கிராஸ் ஆனதுனால இனி இவர்கள் பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான இருக்குது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பாடி எடுக்கலை. இதுதான் இன்றைக்கு டைட்டன் மாற்றிய கதை. இதில் ஒரு தகவல் சொல்கிறாங்க, அந்த நிறுவனத்தில் இயக்குநராக இருந்து வெளியே போனவர் இங்கே நீங்கள் தயாரிக்கிற இதில் வந்து இந்த அழுத்தங்கள் இதெல்லாம் சரியில்லை, இது உள்ளே போனால் ஆபத்து வரும்னு சொல்லி அவர் மீது மாட நட்ட வழக்கு போட்டு அந்த கேஸ் எப்படி முடிஞ்சினே தெரியாமல் முடிச்சு வச்சாங்களாம். அவர் முன்கூட்டியே சொன்னாராம், இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீங்க, இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னால் இயக்குனர் வெளியே போயிருக்காரு, அங்கே ஒர்க் பண்ணவர் அவர் அப்படி சொன்னதுக்கு அவர் மீது அந்த நிறுவனம் நிறையா பார்ட்னர்ஸ் அந்த கம்பெனிலேருந்து விலகியிருக்கான், இவங்க துபாக்கூர் வேலை காட்டுறான், இது என்றைக்காவது ஆபத்தில் முடியும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு, இனிதான் எல்லா விசாரணைக்கு வரும். இருந்தாலும் அமெரிக்காவில் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் தான், என்ன அந்த ஓனரை பிடிச்சி உள்ள கூடுவாங்க அவன் எனக்கு தெரியாதுன்னா ரொம்ப எல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் பிளான் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், ட்ரை எப்படி நெஜிலன்ஸாக இன்டென்ஷனாக எப்படி கொண்டு போவாங்க, இது வந்து திட்டமிட்ட நெக்லிஜன்ஸில் வராது, கொலைன்னு கொண்டு போக முடியாதுல, கொண்டு போவாங்களா, அப்படி கொலைன்னுலாம் கொண்டு போக மாட்டாங்க, இது அப்படி கணக்கை போட்டு முடிச்சாங்க, இல்லைன்னா அவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு பிளான் போட்டாங்க, இல்லை நிறையா பேர் பணத்தை கட்டி வச்சுருக்கான், இவெல்லாம் போனான்னா பாதியில் வெடிச்சு சதறிடுவான், போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாதியில். ஏன்னா ப்ரைவேட்டுக்கு கொடுத்து எலான் மஸ்க் விட்ட முதல் ராக்கெட்டே அவுட்டு வெடிச்சு சதறிடுச்சு, சரியா, இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய வெற்றி, முதல் கட்ட வெற்றின்னு வாங்க. இதில் ஆளை ஏற்றிட்டு போனால் என்ன ஆகுன்ற மாதிரி தான், அதெல்லாம் பல ட்ரையல் பார்த்து தான் பண்ணுவாங்க, சயின்ஸில் எல்லாமே நடந்திருக்கு, நடக்காமையும் போயிருக்கு. சரி, ஏன் எங்கே போய் சாகணும்னு அவன் விதிப்படி கடலுக்கடியில் போய் 2 கோடியை கொடுத்து கடலுக்கடியில் போய் பணத்தையும் மீட்க முடியாமல் சாகணும்னு முடிவு பண்ணிட்டுருக்கேன் போல, அவன் போயிட்டான். இப்போ மேலே எவனாவது இப்போ அங்கே போகிறேன், நிலாவுக்கு போகிறேன் பணம் கட்டி வச்சுருக்காங்க நிறையா பேர், இப்போ அதுவும் அமெரிக்காவில் அமெரிக்காவில் மட்டும் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பூமியில் வாழ்றதை விட நிலா செவ்வாயெல்லாம் போய் அனுபவிக்கிறது தாங்க. இதுக்கு நியூஸ் பேப்பரில் வரும்ல, நிலவுக்கு போகிறதுக்கு இப்போ பணத்தை கட்டி வச்சுருக்காரு 20 கோடி, இப்போ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப். அதாவது உலகம் நம்ம எது பண்ணாலும் உலகம் நம்மளை உற்று நோக்கணுன்றதான வடிவேலோட தத்துவம், அந்த தத்துவம் தான் இது. தத்துவத்தில் அதுக்காக இவங்க எதை வேணாலும் செய்வான், கடைசியில் இந்த போய் சேர்ந்துட்டாங்க. 5 பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், 2 கோடியை கொடுத்து கியூப்பில் போய் சேர்ந்துருக்கேன், இதுதான் நடந்திருக்கு. ஆனால் இதில் அந்த இப்போ
ஒரு டைட்டானிக் கப்பலை உள்ள போய் பார்க்கணுங்கிறது ஒரு மனித ஆர்வம் தானே. இந்த ஆர்வம் தானே அறிவியல் வளர்ச்சிங்கிறது இந்த மாதிரி ஆர்வங்கள் தானே வருது. ஐன்ஸ்டீன் இப்பல இவங்கெல்லாம் யாரு வித்தியாசமா யோசனை தானே வந்தாங்க. யோசிச்சாங்க அவன் போய் கடல் கடையில குதிச்சானா அதை பாருங்க. நீங்க வித்தியாசமா யோசிக்கிறேன்னு கிணத்துல போய் நீச்சல் தெரியாம குதிச்சீங்கன்னா என்ன ஆகும்? நீச்சல் தெரிஞ்சு குடிச்சா போறோம்ல. வித்தியாசமான ஒரு முயற்சி. மனிதனை கல்லை கட்டி அப்படி நம்ம கிணத்துல குடிச்சா என்ன நடக்கும்? நம்ம போய் ட்ரையல் பாக்கணும்னு பார்த்தா என்ன ஆவீங்க? அதான் இது மாரிச்சாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ண மாரிச்சாமிகள் தலைகீழாதான் குதிப்பேன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பாகிஸ்தான் மாரிச்சாமியும் ஒரு ரெண்டு இங்கிலாந்து மாரிச்சாமியும் போய் சேர்ந்துட்டாங்க. தலைகீழா கட்டி குடிச்சு போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கு இப்போ அமெரிக்கா இதெல்லாம் சேர்ந்து அவங்க டூட்டி அவன் அவன் பொண்டாட்டி பிள்ளை அப்பா டூட்டிக்கு போனார் ஆளக்கண்ணான்னு தேடிட்டு இருக்கான். அவங்க ஒரு 500 பேர்பட்டவர்கள் அவன் போய் தண்ணிக்குள்ளே குதிச்சவன் பாதி இது பண்ணி தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பணத்தை எடுக்கிற மீட்கிறது இப்போ இந்த நிறுவனத்தின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை யாரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டே போடும்ல போடணும். இவங்க குடும்பம் வந்து பெரிய நஷ்டம் எடுக்க அமெரிக்கால அதெல்லாம் சகஜம் கொடுத்துருவாங்களா? 200 தூக்கு ஒருத்தனுக்கு வந்து 200 தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2,000 ஃபைன் போடுவாங்க, 500 கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த செத்து போனவனுக்குலாம் ஒரு இன்சூரன்ஸில் போட்டு கொடுப்பாங்க. அதுலேயே பல பேர் கிளப்பி விடுவாங்க. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம்ல அது என்ன பண்ணியிருக்காங்க இனிமே தான் தெரியும். இன்சூரன்ஸ் பண்ணிச்சா டுபாகூர் நிறுவனமானு தெரியல. ஏற்கனவே இது வந்து சரியான முறையில் சோதிக்கப்பட்ட அந்த கியூபே கிடையாதுன்றாங்க. வேலை பார்த்தவர்கள் பங்குதாரர்கள் விலகியிருக்காங்க. வேலை பார்த்தவன்றது இல்லைன்னா இதில் வந்து சரியான அமெரிக்காவில் தான் வந்து அதுக்கான அங்கீகரிக்கக்கூடிய மையம் இருக்குது, அவர்கள் அங்கீகரிக்கலை அப்படின்றாங்க. சான்றிதழ் கொடுக்கணும்னா அவன் ஒரு இதை அனுப்பி விட்டு இந்த திக்னஸ்ல வால் இருக்கணும், இந்த திக்னஸ்ல கண்ணாடி இருக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சா தானே உங்களுக்கு தரச்சான்றிதழ் கொடுப்பான். இவனா ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி இப்போதான் புதுசு இது நீர்மூழ்கின்னு ஒன்று கொடுக்குறான். அதில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கணும், எது இது எப்படி இருக்கணும், பேட்டரி இது எப்படி இருக்கணும், இது இருக்கணும்னு தரச்சான்றிதழ் கொடுக்குறவனுக்கு தெரிஞ்சால் தானே தரச்சான்றிதழ் கொடுப்பான். அவன் நான் இவன் போய் சொல்லியிருப்பான், நாங்கள் புதுசாக அவனுக்கு கண்டுபிடிப்போம், கடல் கடியில் பயங்கரமாக போவோம், டைட்டானிக் கப்பலாம் நாங்கள் ரெண்டு டைம் பார்த்துட்டு வந்துட்டோம்னா சீலை கொடுத்து கொடுத்துருவோம், டாக்ஸை கட்டுன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸை போட்டு எல்லாமே புதுசு தானே. புதிய கண்டுபிடிப்புகளும் போது அதுக்கு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் சேருக்கு தரச்சான்றதுனா அவனுக்கு தெரியும், இந்த கம்பியை பிடிச்சி பார்ப்பான், தட்டி பார்ப்பான், ரைட் இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருவான். நீர்மூழ்கி அவங்க கொண்டு போய் பரிசோதனை முயற்சிக்கு 6 தேவையில்லாம் உயிரை விட்டாங்க. இல்லை ஏற்கனவே பரிசோதனை பண்ணி 2 போயிட்டு வந்திருக்காங்க, சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கிறதுனால தான் 2 டிக்கெட் போட்டிருக்காங்க. 2 டிக்கெட்டை போட்டு இந்த 5 பேரில் ஒருத்தன் கேப்டனும் மீது 4 பேர் போயிருக்கான். அது பெருமைக்கு ஒருத்தனை எருமையில் ஏற்றின மாதிரி அந்த மிஸ்டர் டைட்டானிக்னு அந்த 87 போனார் பாருங்க, அவரையும் தூக்கி போட்டு அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. டைட்டானிக்னால பேரானவர் டைட்டானிக். இப்போ விபத்து நடந்தப்ப இதே மாதிரி விமர்சனம் வந்ததா? நிறுவனம் சரியில்லை அது அந்த காலத்தில் பேப்பரில் வந்து நிறையா போட்டுருக்காங்க. வெப்பில் பார்த்தீங்கனாலே என்ன இருக்குன்னா டைட்டானிக்கில் என்னென்ன அது சர்ச்சை தானே. இப்போ நம்ம யூடியூப்ல இருக்கல, ஒருத்தன் வந்து இப்படின்வான், ஒருத்தன் அப்படின்னு போடுவான், ஒருத்தன் நம்ம ஒன்று சொல்லோம்னா அவன் இதே அவனை எதிர்த்து ஒன்று போடுவான், அவனுக்கு தெரிஞ்சு அவன் போடுவான், ஏன்னா இவன் நமக்கு தெரிஞ்சால் நம்ம சொல்லுவோம் இப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைகள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறது தான். அந்த காலத்தில் டைட்டானிக்கை புகழ்ந்து எழுதின இப்போ அப்துல் கலாம் இருந்தார் ஒரு தான்ட்டு எடுத்திங்கன்னா, அவர் ஏன் கடைசி வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலைன்னா முதல் முயற்சியில் முதல் ராக்கெட் வந்து முதல் சேட்டலைட்டு வெடிச்சு சதுது கேவலமாகவும் அசிங்க அசிங்கமாக எழுதியிருக்கான் ப்ளீடிங் மீடியாஸ் இங்கிலீஷ் பேப்பர்லாம். நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் தேவையாங்க, இவங்கெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பெருசாக பில்டப் கொடுத்து நியூஸ் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக எழுதியிருக்காங்க. 2 முறையாக முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆனோடனே எல்லாம் தேடி வராங்க, போங்கடா நாயங்களான்னு வாட்டி விட்டார் யார்? அப்துல் கலாம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்ததே கிடையாது, கொடுக்கவே இல்லை. அட்டாச்சுமாக பேசியிருப்பார் பத்திரிகையாளர்கிட்ட, நீ வந்து என்னன்னே புரியாமல் எப்படி வெடிச்சிச்சு, என்ன செதறிச்சு, எதனால் வெடிச்சது, அது வந்து ஹியூமன் எரர் கிடையாது, அது ஏதோ ஒரு இதுக்காக முதல் சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கேன்னா பெருமையாக எழுதலைன்னா கூட சரி, முதல் முயற்சி மிக பெரும் முயற்சியை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது, முதல் சேட்டலைட்டை விரிச்சு இருந்தாலும் அடுத்த முயற்சியில் இந்தியா வெற்றி பெறும்னு எழுதியிருந்தால் வேறு. நம்ம நாளில் என்னங்க இந்தியாவில் இவங்க அமெரிக்கா ரஷ்யாக்குள்ளே இது இப்போ பறந்து பார்த்து கோழி பறந்த மாதிரின்னு விமர்சனம் பண்ணி கேவலமாக எழுதி விட்டாங்க. அடுத்து வந்து ராக்கெட் லான்ச் பண்ணி சேட்டலைட்டை லான்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அழகாக போய் உட்காந்து மிகப்பெரிய வெற்றி போகலான்றார், எவனும் கிட்ட வராதுன்றார். அப்படி தானே பண்ணணும்,
என்னன்னே புரியாமல் எழுதுவான், என்னன்னா புரியாமல் தூக்கி விடுவான். அந்த மாதிரி டைட்டானிக் கப்பல்லையும் புகழ்ந்து எழுதுனவனு இருக்கான், அது உள்ளே போனோடனே நாசமாக போச்சு, இவன் நாசகாரன் சரியில்லைன்னு எழுதுவான். ஸோ இந்த மாதிரியான சர்ச்சைகள் நிறையா இருக்குது. இப்போ டைட்டானிக் மாதிரியே டைட்டனும் இப்போ ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு. இதை பற்றி இன்னொரு 10 வருஷத்தில் படம் எடுத்தாலும் எடுக்கலாம். என்ன நடந்தது டைட்டானிக் தேடி போன குழுவில், என்ன நடந்தது அங்கே? ஒரு காதல் 10 வருஷம் ஏன் 2 வருஷத்தில் எடுக்கலாம், எடுத்துடலாம். ஒரு காதலி வந்து அவளை விட்டுட்டு போனதுனால கயிறை கட்டி இழுத்துட்டா, அதில் வந்து கடைசியிலையும் காதலை சொல்லாமலே காதலை போயிட்டு வந்துடுவேன்னா வரல இப்போ டைட்டானிக்லேயும் மோதி வலையில் சிக்கி சேர்த்து போயிட்டான். அப்போ இவ காலம் பூரா வருவான் வருவான்னு காத்திருந்தான். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இவர் ஒரு இதில் குதிச்சு அங்கே போய் தேடி கடைசியில் அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் பிளே நிறுவனத்தில் இது பண்ணதில் ஒரு ஊழல், ஒரு மோசமான சயின்டிஸ்ட், ஒரு நல்ல சயின்டிஸ்ட் அப்படின்னு போட்டு வழக்கமான ஆங்கில திரைப்படங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். மக்களுக்கு வரலாற்றை சொல்லிக்கொண்டே இருப்போம். வரலாற்றில் நடந்த துயர் சம்பவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கிறது தான் நம்ம தலைமுறை. அப்போ தான் அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும். அது ஒரு செய்தியாக கிடக்காமல் எதனால் அப்படின்னு தெரிந்து கொள்வதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடம் கிடைக்கும். அப்படி தான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. டைட்டானிக் உங்களுடைய வளமையான பாணியில் நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன நடந்துச்சு, இதை எப்படி பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத சுவாரஸ்யமான உங்களுடைய நடையில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி ஜீவா.